ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ளவரானுக்கு சிக்கனோட லிவர் இல்லை மட்டன் லிவர் இந்த மாதிரி ஃபுட்டாக வந்து நீங்கள் உங்கள் ஃப்ளவரானுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த ஃபுட்டை எப்படி ஃபீட் பண்ணோம், எந்த அளவு ஃபீட் பண்ணோம், இது ஃபீட் பண்ணுறதுனால நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, எந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபீட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போயே உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃப்ளவரான் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபுட்டாக வந்து ஃபீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை ஃபீட் பண்ணுறதுனால உங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கறனால உங்கள் ஃபிஷ்ஷு வந்து இப்போ சேம் நம்ம வந்து எப்படி ஒரே சாப்பாடை சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி போர் அடிக்கும், அந்த மாதிரி வந்து ஃபிஷ் ஃபுட்டை வந்து ஒரே ஃபிஷ் ஃபுட்டை வந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் ஃபுட்டை வந்து அது சாப்பிட்றதுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுங்கள். 1 மந்தில் வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸாக வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபிஷ் ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபிஷ் வந்து சீக்கிரம் க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரோட்டீன் லெவல் கம்மியாக இருக்கிற ஃபிஷ் ஃபுட்டை ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா க்ரோத் ஆகும், ஆனால் க்ரோத் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிஷ் ஃபுட் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் லெவலை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வருவோம். உங்கள் ஃப்ளவரான் ஃபிஷ்ஷுக்கு ஒரு லிவர் வந்து ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சிக்கனில் வந்து பொதுவாக வந்து ப்ரோட்டீன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஃபிஷ் ஃபுட்டை கொடுக்கும்போது ஃபிஷ் ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் லெவல் ஓரளவு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைவ் ஃபீடிங் லைவ் ஃபுட்டு கொடுக்குறோம்ல, அதுலேயுமே வந்து ப்ரோட்டீன் லெவல் ஓரளவு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிக்கனை கொடுக்குறீங்க அப்படின்னா சிக்கனில் இருக்கிற லிவரை வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து எதனால் லிவரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கனில் வந்து மற்ற பீஸை தவிர வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஃபிஷ்ஷினால் வந்து ஈஸியாக வந்து சாப்பிட முடியும் கடிச்சு. ஸோ டைஜஸ்டனும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த லிவர் அப்படிங்கிற பார்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதை எப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம சிக்கன் ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ரோட்டீன் லெவல் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த டைமில் நம்ம ஃபிஷ் ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபிஷ் ஃபுட்டை வந்து சாப்பிடாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இந்த சிக்கன் லிவரை வந்து ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த அன்னைக்கு வந்து மார்னிங்கும் ஃபுட்டு கொடுக்காதீங்க, ஈவினிங்கும் ஃபுட்டு கொடுக்காதீங்க. ஆஃப்டர்நூன் டைமோ இல்லை ஒரு 11 o'clock டைமில் வந்து நீங்கள் இந்த லிவரை வந்து கட் பண்ணி அதுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற டைம்லாம் வந்து அது வந்து ஸ்விம் பண்ணி ஆக்டிவாக இருக்கும், ஈஸியாக வந்து டைஜஷனும் ஆயிரும். அடுத்து எல்லாருக்கும் வர டவுட்டு, இந்த லிவரை வந்து நான் டைரெக்டாக ஃபீட் பண்ணுறதா இல்லை பாயில் பண்ணி ஃபீட் பண்ணுறதா இல்லை ட்ரை பண்ணி ஃபீட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி வேணாலும் ஃபீட் பண்ணிக்கலாம், உங்கள் கம்ஃபர்டபிலிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து கட் பண்ணி ஃபீட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லதான், இல்லை பாயில் பண்ணி ஃபீட் பண்ணிங்கனாலும் நல்லது, இல்லை ட்ரை பண்ணி ஃபீட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லது. ஸோ இதை எப்படி நம்ம ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது ஒரு சின்ன லிவர் பீஸ் எடுத்திருக்கேன். நான் அதிகமாக ஃபீட் பண்ணல, ஒரு 5-6 பீஸ் தான் வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். எடுத்து இப்போ இது என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வேஸ்டேஜ் எதுவுமே வந்து வாட்டரில் சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது, ஃபுல்லாகவுமே சாப்பிட்றோம். நம்ம பெரிய பீஸாக போட்டோம்னா அது கடிச்சு கடிச்சு இழுத்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிவரோட வேஸ்ட் எல்லாமே வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த சின்ன சின்ன பார்ட்டெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கோ இல்லை அதனால் ஏதாவது டிசீஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் வந்து ட்ரை பண்ணி அப்படியே வந்து ஃபீட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதை எப்படியே கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சின்ன நல்லா சின்னதாக கொஞ்சம் இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறேன். ஏன்னா அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா அதை வந்து ஃபிஷ் அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடாது, அதனால் அதை வாஷ் பண்ணிவிட்டேன். முடிஞ்சளவு வந்து ஹாட் வாட்டர்லேயோ இல்லை அந்த மாதிரி இதில் வந்து வாஷ் பண்ணிக்கிங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். உங்கள் ஃபிஷ்ஷோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அந்த பீஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபிஷ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா பெரிய சைஸில் ஃபிட் பண்ணலாம், நீங்கள் சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா சின்ன சைஸில் ஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த ஒரு பீஸ் எடுத்து கொடுக்குறேன், இது எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், கொடுத்தோன்னா அது வந்து சாப்பிட்ருது. ஸோ உங்கள் ஃபிஷ் வந்து பொதுவாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டைம் கொடுக்குறீங்க அதுக்கு வந்து ஃபுட் அப்படின்னு தெரியல சாப்பிடல அப்படின்னா நீங்கள் அந்த உள்ளே போட்ட எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே வந்து வெளியே எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரே ஒரு ஃபீடிங் மட்டும் கொடுத்து சாப்பிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுங்க. அப்படி இல்லைனா ஒரு பெல்லட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்கள் ஃப்ளவரான் ஃபிஷ்ஷுக்கு மந்த்லி 1 டைம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீடிங்கே கொடுக்காதீங்க, 1 டே வந்து ஃபீட் பண்ணாமே வைங்க. ஏன் அப்படின்னா அதோடய வயிறுக்கு வந்து நல்லாயிருக்கும், அதோடய வயிறு சம்மந்தமான டிசீஸோ வேறு எதுவுமே வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ எப்படி எல்லாம் விரதம் இருக்காங்க, அதாவது வயிறு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ளவரானுக்கு வந்து
ஒன் டே வந்து ஃபீட் பண்ணாதீங்க. ஃபீட் பண்ணாமல் வச்சிட்டிங்க அப்படின்னா அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அது ஒன் டே ஃபுட் இல்லாமல் இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இப்போ இந்த லிவர் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மந்த்லி 2 times அந்த மாதிரி கொடுக்கலாம். தேவைப்பட்டது அப்படின்னா அதிகமாக கொடுக்கலாம். ஃபுட்டை வந்து கண்டினியூஸாக வந்து ஃபீட் பண்ணாதீங்க, உங்கள் ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 foods வச்சுருக்கீங்க, ஹம்பி ஹெட்டு ஹை ரெட்டு அந்த மாதிரி 2 foods வச்சுருக்கீங்கன்னா 2 packets வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் நல்லா சாப்பிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.